டிடிசிவி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அனைத்து விதமான தரப்பினர்களுக்கும், அதாவது ஏஜ் வைஸ் என்னென்ன பலன்களுக்காக காத்திருக்கீங்களோ அத்தனை பலன்களும் எப்படி இருக்கும் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். விருச்சிக ராசி ஜூன் மாத பலன். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில காலங்கள், அதாவது கடந்த சில வருடங்களாகவே பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், குறிப்பாக வந்து ஃபேமிலி ட்ரபுள்ஸ். ஏன்னா அந்த விருச்சிக ராசியில் உள்ளவங்க கல்யாணம் பண்ணி உடனே வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், வேலையிலையும் சரி அவங்க வாழ்க்கையிலையும் சரி பலவிதமான போராட்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் இது. மணி ட்ரான்சாக்ஷனில் நிறைய ஃப்ளோ ஆஃப் மணி வந்து லேக் ஆகுது, மெயினாக பிஸ்னஸ் பீப்புள். ஸ்கார்பியன், அதாவது விருச்சிகம் சொல்லக்கூடிய ராசி பேசிக்காகவே பார்த்திங்கன்னா போராடுற ஒரு ராசி. எதையுமே வந்து ரொம்ப சேலஞ்சாக எடுத்துக்கிறது, விடாமுயற்சியோடு போராடுறது. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன புரிதல்னால், ஒரு பழமொழி இருக்குது, மலை அளவு வந்து உழைப்பு இருந்தாலும் கூட நகை அளவு வந்து அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்து மிக மிக குறைவு. பேசிக்காகவே உழைப்பு அதிகமாக இருக்கும், திறமை அதிகமாக இருக்கும், ஹார்ட் ஒர்க், அவங்களுடைய எஃபிஷியன்சி டெவலப் பண்ணுவாங்க, பட் லக்குங்கிறது ஃபைனலாக தான் ஃபேவர் பண்ணும். அதனால் கீப் டூ யுவர் ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க, லக் கண்டிப்பாக இந்த தசையுடைய மாற்றம் உங்களுக்கு வந்து மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். அப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான ஒரு பலன்களை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஜூன் மாதத்தில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராகுவோடு இணைந்து அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் ஏற்கனவே இந்த பக்கம் சனி மற்றும் கேது கூடிய ஒரு தொல்லை, ஃபினான்ஷியல் ஏரியா, ஃபேமிலி, ஹெல்த்து, உங்களுடைய அதர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும், எல்லா முயற்சிகளும் தடங்கள் உண்டு பண்ணிகிட்டே இருக்குது இந்த விருச்சிகத்துக்கு. எப்போ இது மாறும், எப்போ நமக்கு நிவர்த்தி கிடைக்குன்ற போராட்டங்கள் வந்து மனசில் வந்து தினம் தினம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து நமக்கு மாற்றமே வருமா வராதான்ற அவநம்பிக்கை கூட வர அளவுக்கு ஒரு மோசமான எண்ணங்களை கொடுக்குது. இந்த மாதம் உங்களுக்கு தேவை என்ன? பொறுமை, கடவுள் நம்பிக்கை, உறுதியான மனம், தியானம். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் ராகுவோடு இணையும் பொழுது அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். நாம் ஒன்று நினச்சோம்னா திட்டங்கள் வேறு மாதிரி நடக்கும், உங்களை நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் அப்படியே உல்டாவாக நடக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அந்த எட்டாம் இடத்து செவ்வாய் மற்றும் ராகுவோடைய ஒரு அமைப்பு, பேசிக்காகவே இது நடக்கும். சனி மற்றும் கேது இந்த இடத்துல இருந்து ஃபேமிலி ப்ரெஷர், ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் இல்லை, க்ரோத் இல்லை, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல இப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு மன நெருக்கடி. இப்போது விருச்சிக ராசியில் உள்ளவங்களுக்கு வேலையில் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்கன்னா, அந்த மாற்றங்கள் நடக்காமல் இன்றைக்கி, நாளைக்கு, அடுத்த மாதம், அடுத்த மாதம் இப்படி வந்து போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இது எப்போ தான் வந்து சேஞ்ச் ஆகும், எப்போ தான் வந்து பெட்டர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்கார்பியனுக்கு வந்து சனியுடைய விலகல் கம்ப்ளீட்டாக முடித்தால் தான் ஃபேவரபுளான ஒரு டைம். ஸோ நம்ம முதல்ல கரியர் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் மன உளைச்சலோட பிடிக்காத ஒரு வேலையை வேறு வழி இல்லாமல் நிறைய பேர் வேலை பார்த்துருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த மாதம் ஜூனில். இந்த மாதமாக ஏதாவது நல்லது நடக்காதான்னு கேட்டிங்கன்னா, பொறுமை கண்டிப்பாக தேவைப்படும். சகிப்புத்தன்மையை வளர்த்துங்க, உங்களை சோதிக்கிற மாதிரி உங்கள் உணர்வுகளை தூண்டப்படக்கூடிய அமைப்புகளோட. பேசிக்காகவே விருச்சிக ராசிக்கு சந்திரன் நீச்சம், எமோஷனலாக சட்டுன்னு வந்து நீங்கள் வந்து டவுன் ஆகிறது, மறுபடியும் அதை வந்து நீங்களே மட்டும்தான் ரீகெயின் பண்ண முடியாது எனர்ஜியை, யார் சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க, தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய முன்னேற்றத்தில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்குது, அதை சரி செய்து கொள்ளக்கூடிய பலன் குருவுடைய அந்த பொருத்தம் தான் கொடுக்கும். சுக்கிரன் 5ஆம் தேதி ஜூன் மாதம் அவர் 7ஆம் இடத்துல மாலவிய யோகத்தை கொடுத்து அந்த சுக்கரனுடைய பார்வை விருச்சிகத்தில் விழும்பொழுது வாழ்க்கை துணை வழியே ஒரு ஆதரவு, நீங்கள் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக ஒரு ஆதரவு. இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு உண்மையான உறவு, உண்மையான உதவி செய்யக்கூடிய நண்பர்கள், உண்மையான அன்புடையவர்கள்லாம் கண்ணுக்கே தெரிவாங்க. ஏன்னா மிக கஷ்டமான காலங்களில் எந்த ஒரு மனிதன் உங்களுடைய ஒரு ஆதரவாக, உங்களுடைய தோளை தட்டி கொடுத்து உங்களுக்கு வந்து ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான மனிதர்கள். அதை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய காலம் தான் இது. ஸோ ஜூன் மாதம் வேலையில் மாற்றம் அல்லது இடம் மாற்றம் செய்யக்கூடிய அவசியம் இருந்தால் நிதானித்து செயல்படுவது மிக மிக அவசியம். இந்த ஜூன் மாதத்தில் ஹெல்த் வைஸ் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக நெருப்பு சம்மந்தப்பட்டது, மின்சாரம் சம்மந்தப்பட்டது, வாகனம், வேகமான பயணம், இதெல்லாம் ஆபத்தை குறிக்கக்கூடியது. காரணம் வந்து இந்த 4 அசுபக்கோள்களுடைய கிளாஷஸ் வந்து இருக்கிறதுனால
மிக கவனமாக கடக்க வேண்டிய காலங்கள், குறிப்பாக அந்த ஜூன் மாதம். ஏன்னா செவ்வாயும் ராகும் கிட்டத்தட்ட ஒரே டிகிரியை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். 23ஆம் தேதி இந்த செவ்வாய் ராகு விட்டு விலகும் காலம். அதுக்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும், சாந்தமடையும். புதன் 22ஆம் தேதி ராகு விட்டு விலகும் காலம், அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி விலகும் காலம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸை குறைக்கும். ஏன்னா 2nd ஆஃப் ஜூனில் புதன் ராகுவோட இணையும் காலம். சூரியன் இந்த மாதத்துடைய முதல் பகுதி உங்கள் ராசி மேலே பார்வையை பதிக்கிறார். அரசாங்க வேலை, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முயற்சி, அரசியலில் உள்ளவங்களுக்கு ஒரு சில பலன்கள் ஃபேவரபுளாக இருக்குது. பட் 2nd ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமத்தில் சூரியன் செல்லும் பொழுது சில பலன்கள் இழுபறியாக போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். மாணவர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் ஏற்படும், ஆனால் அவர்களுடைய ஆலோசனை, அவங்களுக்கு கேட்க வேண்டிய ஆலோசனைகள் ஃபாலோ பண்ணும்போது இந்த குருவுடைய அருளால் வழிகாட்டிகள் வழிகாட்டுதல்கள் மூலியமாக நல்ல தேர்வு அவங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலி லைஃப், மெயினாக நான் சொல்கிறது ஃபேமிலி லைஃப், ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். இந்த சமயத்தில் நல்லவங்களை கூட தப்பாக புரிஞ்சிக்க வைக்கக்கூடிய உணர்வுகளை தூண்டிவிடும். மற்றவங்க பேச்சை கேட்டு குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ராகு கேதுவெல்லாம் என்ன பண்ணணும்னா இன்ஃப்ளூயன்ஸ், இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்சஸ், யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது வேறு விதமாக கன்வே பண்ணி உங்களை குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் உங்கள் ஃபேமிலியில் வரக்கூடிய ட்ரபுள்ஸ், இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப். உங்கள் மன தர்மத்துக்கு எது சரியோ அந்த முடிவு எடுங்க. மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறது சுபம் கிடையாது. நான் சொல்கிறது ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும். ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப சேஃப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்கம்மை சேர்த்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். கடன்கள் அதிகம் வாங்க வேண்டாம். ஏற்கனவே கடன் வாங்கி நிறைய கடன் பட்டுட்டீங்க, கடன் அடைக்க முடியாமல் தான் போராட்டிருக்கீங்கன்னா அது அடுத்த ஆண்டுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும். இந்த மாதத்தில் பெரிய பலன்களை எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ ஓவராலாக நம்ம விருச்சிகத்தை பார்க்கும்பொழுது மேரேஜ், இப்போ கல்யாணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, அதுவே பார்த்தீங்கன்னா பயங்கர தடைகளாக கொடுக்கும். ஏன்னா சனி குடும்பஸ்தானத்தில் கேது, 8ஆம் இடத்துல ராகு, இதுவே கோச்சார தடைகள். ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்துக்கு இந்த ராகு கேது தோஷம் இருக்குது, சனி செவ்வாய் தோஷம் இருக்குன்னா இன்னும் காலதாமதப்படுத்தும். அக்டோபருக்கு மேலே தான் அந்த குரு இடம் மாறினா கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரையில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் விருச்சிக ராசிக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், கடவுள் பக்தி, உறுதி, சுய பரிசோதனை, வாழ்க்கையை பற்றின புரிதல், இதெல்லாம் ஏற்படுறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண யோசிங்க, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் இந்த விருச்சிகத்தை சொல்கிறாங்க. வயதில் மூத்தவங்க, ரொம்ப யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துட்டே இருக்குது. சில பேருக்கு விபத்து நடந்திருக்கு. ஸோ உங்களுடைய பாதுகாப்பு உங்கள் கையில், உங்களுடைய விழிப்புணர்வு உங்கள் கையில், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. அப்படி பிரயாணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் தெய்வ வழிபாடோடு பிரயாணங்கள் செய்வது சுபம். விருச்சிக ராசி ஒரு ஓவரால் ரீடிங்காக நான் சொல்கிறது, இந்த மாதம் கடந்து வாருங்கள், கடப்பதற்கு இறைவனுடைய துணை உங்களுக்கு நிற்கும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மாதந்தோறும் நடக்கக்கூடிய கிரகத்துடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி நம்ம கணிக்கப்பட்ட பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்துடைய ஸ்ட்ரென்த், உங்கள் சுய ஜாதகத்துடைய திசா புக்தி, என்ன பலம், எவ்வளோ யோகம், எவ்வளோ நல்ல காலம்ல நீங்கள் இருக்கிறீங்க. ராசியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்துடைய பேர்த் சார்ட்டில் உள்ள ப்ளஸ் மைனஸ் என்ன? ஏன்னா நல்ல பலன் சொல்லும் போது ஒரு சிலருக்கு பொருந்ததில் தீய பலனும் அதே மாதிரி பொருந்தாது, 100% பொருந்தக்கூடியது அல்ல. அதுக்கு என்ன சூட்சமான காரணம்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய யோகம் அவயோகம், அதில் உள்ள தசா புத்திகளுடைய கால அமைப்பு, இதை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டுடைய ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதை தவிர நிறைய பேர் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு, உதாரணத்துக்கு ருத்ராட்சா பற்றி, நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஆல்ஃபபெட்டை பற்றி, ப்ளஸ் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி நிறைய அவங்களுடைய சஜஷன், லக்கி ஜெம் என்ன, எனக்கு வந்து எது வேர் பண்ணால் கல்யாணம் நடக்கும், எந்த ஜெம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து வேலை கிடைக்கும், இல்லைனா லக் எப்படி என்ஹான்ஸ் பண்ணும், பாசிட்டிவ் லைன்ஸ் என்னுடைய பாம்பில் எப்படி டெவலப் ஆகும், எது என்னை ப்ரொடெக்ட் பண்ணும், வாஸ்துக்கு நான் என்ன ரெமெடி பண்ணுறது, ரெக்டிஃபிகேஷன் என்ன, பிரமிட்ஸ் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் கேட்டதுனால இதுக்கு ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். டிஸ்பிளே எடுத்துகிற இன்னொரு நம்பர் நீங்கள் நோட் பண்ணிங்க, இது வந்து ஃபார் ரெமெடிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், 9790756565. இந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்கள் பேர்த் சார்ட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பயன்படுத்துகிறோம், அது எந்த அளவில் பயன்படுத்தணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வேஸ்ட் பண்ணி அந்த நம்பரே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஹெட்லைன் சிவி பார்ப்பதற்கு மிகவும் நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.